ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னா பொள்ளாச்சியில் இருக்க டாப் ஸ்லிப்லேயும் போயிருக்கோம். இப்போ வந்து நம்ம போகையிலே போகிறதெல்லாம் பாருங்க. இதே இன்டென்ஸு ஃபஸ்ட்டு இன்டென்ஸில் கார் அட்டை பண்ணி எத்தனை பேர் போகணும்னு கார் அட்டை பண்ணிட்டு போகணும். டூவீலர்லாம் அலோடு கிடையாது. இப்போ மேலே டாப் ஸ்லிப்புக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். இங்கே இருந்தே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டோக்கன் வாங்கி போய் பார்க்கலாம். இங்கே யானையெல்லாம் இருக்கும். நாங்கள் வந்து பரம்பிக்குளம் போகிறோம், அதாவது கேரளா பார்டரு. ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இங்கே வந்து சேருவோம். இங்கே இருந்து மறுபடியும் டோக்கன் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அப்போ ரெண்டு சைடுமே மூங்கில் காடுதேன். ஃபுல்லாக ஹில்ஸில் ஏற ஃபுல்லாக மூங்கில் காடுதேன். அதே மாதிரி மான் கூட்டம், புள்ளி மான் கூட்டம்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மத்தியான டைமில் தயவு பண்ணி வராதிங்க, காலையில் டைமில் வந்துடுங்க. காலையில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெண்டு சைடு அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று, உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பரம்பிக்குளம்ன்ற இடம் நம்ம போக போகிறப்ப அங்கே. அதே மாதிரி அங்கங்கே புளியோட படம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றக்காக. இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேதே வந்து டோக்கன் வாங்கணும், ஒரு ஆளுக்கு 300 ரூபா. அதே மாதிரி வந்து காரெல்லாம் பார்க் பண்ணையில் பார்த்து பண்ணணும். இவங்க நிறைய இருப்பாங்க, குட்டி பசங்களாம் பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை வந்து டேமுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. டேமில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்து வண்டி நிற்கும். அடுத்து வந்து நம்ம பரம்பிக்குளத்துக்கு போயிடுவோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்த வண்டி வந்து இது தான். இந்த வண்டியில்தான் அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ பரம்பிக்குளம் வந்தாச்சு. அங்கேயும் அந்த அணையை பார்த்தாச்சு. பார்த்துட்டு பாருங்கள், இந்த டிக்கெட்டையும் நான் காமிக்கிறேன். இந்த டிக்கெட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் வெப்சைட்டில் தான் போய் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இப்போ ஏன் பசங்க வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பையனும் சின்ன பையனும் காரில் உட்காந்து வர்ற மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பழமையான தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் வந்து 470 வருஷம் ஆயிருச்சான், இவங்களுக்கு வயசாகிருச்சான். நல்ல பெரிய மரம், நல்ல ஹைட்டில் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். வேர்ல்டுலே 4வது இடமும் என்னமோ சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து டாப் ஸ்லிப்லேயே பார்க்கணும்னா இவங்கள மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். நாங்கள் போனது பரம்பிக்குளம். அங்கே வந்து அணை மட்டும்தான் இருந்துச்சு. தூரத்துலேருந்து ஒரே ஒரு யானை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி மான் கூட்டம் அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் காட்டெருமை இருந்துச்சு தூரத்தில், அது கேமராவுக்கு ஷூட்டே ஆகலை. அப்புறம் புள்ளிமான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டங்கிட்டு ரோடு சைடு இருந்தாங்க, அவங்கள மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். எப்பயுமே நீங்கள் போகிற மாதிரி ட்ரிப் இருந்துச்சுன்னா காலையில் நேரத்திலே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே போனோம்னா எல்லா விலங்கையுமே பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் போனது 12:30 ஆயிடுச்சு, அதனால் போய் பார்க்க முடியல. நீங்கள் போகிற மாதிரி ட்ரிப்பு இருந்துச்சுன்னா காலையிலே போயிடுங்க. போனீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக வரலாம். நம்மளோட யோகத்தை பொறுத்துட்டே அங்கே